ஹலோ எஸ்ட் வணக்கம் ஸோ இன்றைக்கி ஒரு பயங்கரமான அப்டேட் வந்திருக்கு என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை மகா மாநாடுன்ற ஒரு படத்தில் ஸோ நம்ம அண்ணன் டைரக்ட் பண்ணி அவரு நடிக்க போகிறாரு ஸோ நூற்றி இருபத்தஞ்சி கோடியில் படம் மிக பிரம்மாண்டமாக வரப்போகுது ஸோ ஃபேன்ஸுக்கெல்லாம் பயங்கர ட்ரீட்டு ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு வாரமாக மாநாடு ட்ராப்னு சொன்னோன்னா நம்ம பசங்க ரொம்ப 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 ஃபீல் பண்ணிக்கிட்டு ஃபே நிறைய சோஷியல் மீடியாலும் தன்னோட மன வருத்தங்களை சொல்லிட்டு வந்துகிட்ருந்தாங்க இடையில கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு இல்லை நோ சாங்ஸ் நோ இன்டர்வல் ஜூஸ் ரெஸ்ட் ரூம் கெட் ட்ரிங்க்ஸ் பாப்கார்ன் பிஃபார் த ஷோ விட்னஸ் த அன்விட்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டு வந்திருந்தது ஸோ அந்த ட்விட்டு வந்ததுலேருந்து நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டே நான் என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுதுன்னு வா வந்துருச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இடையில வந்து ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி வந்து டிஆர் அப்பாவை ப்ரெஸ் மீட் வச்சு ப்ரெஸ் மீட்டில் ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருக்காரு இன்றைக்கி அது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ மகா மாநாடுன்ற படத்தை வந்து ஸோ சிம்பு சினியாட்ஸே வந்து நூற்றி இருபத்தஞ்சு கோடி செலவில் மகா மாநாடு திரைப்படத்தை நம்ம அண்ணன் டைரக்ட் பண்ணி நடிக்க போகிறாரு ஸோ அதெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா மகா மகா மாநாடு படம் ஸோ வேறு லெவலில் வரப்போகுது ஸோ ஃபேன்ஸ் எல்லோருமே ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் மாநாடு படம் ட்ராப் ஆகிடுச்சி ஸோ அது வந்து திரு வெங்கட் பிரபு தான் டைரக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அரசியல் கதத்தில் களத்தில் ஸோ அதிரடி த்ரில்லராக உருவாக இருந்த அந்த படம் ஸோ அது வந்து அந்த படம் கைவிட்டு போனதில் எஸ்டிஆருக்கு எந்தளவுக்கு பா ஒரு ஃபீலோ அதே மாதிரி தான் பசங்களுக்கும் எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லோரும் அந்தளவுக்கு ஃபீல் பண்ணாங்க ஸோ அதெல்லாம் தாண்டி என்ன அப்படின்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் தலைவன் இஸ் பேக் சோஷியல் மீடியாவில் நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஸோ எல்லாருமே வந்து ஏற்கனவே எஸ்டே ரேட்டஸ் நம்ம நிறைய பேர் இருக்காங்க அதுலேயும் நிறைய பேர் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு படம் அண்ணனோட டேரக்ஷனில் வேறு லெவலில் வந்திருக்கு ஸோ வல்லவன் மன்மதன் ஸோ அதே மாதிரி இதுலேயும் ஸோ வேறு லெவலில் வரப்போகுது ஸோ வெயிட் பண்ணுவோம் தலைவன் எந்த மாதிரி ஃபிலிம் எடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபேன்ஸ் எல்லாேருமே யாருமே எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ஃபீல் பண்ண வேணாம் ஸோ தலைவன் எப்பயுமே சொல்லுவார்ல நீங்கள் இல்லாமல் நான் இல்லை நீங்கள் இல்லாமல் நான் இல்லைன்னு சொல்லி அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே எந்த ஒரு விஷயத்துக்காகவும் யாரும் ஃபீல் பண்ண வேணாம் மாதிரி எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் தாண்டி என்னென்னா இதில் நிறைய பேர் ஃபேக் ஃபேன்ஸ் எல்லாம் உள்ளே வந்திருந்தாங்க வந்து அண்ணனை ட்ரோல் பண்ணுறவங்களும் நம்ம ஃபேன்ஸ் கூட கொஞ்சம் நிறைய ஏற்றி விட்ற சில விஷயங்கள் ஸோ யாரும் ஃபீல் பண்ண வேணாம் இதில் ரொம்ப ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ மாநாடு படம் மட்டும்தான் எஸ்டியாக இருக்குன்னு இல்லை ஸோ மாநாடு படத்தை விட ஒரு ஹிட்டு கொடுப்பாரு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஸோ அதே மாதிரி பயங்கரமாக ஒரு ஹிட் கொடுக்க போகிறாரு ஸோ மகா மாநாடு படத்தில் ஃபேன்ஸ் நாங்கள் இருக்கிறவரையும் நம்ம தலைவனை யாராலும் டச் பண்ண முடியாது ஃபேன்ஸ் ஒரே தலைவன் எஸ்டிஆர் எஸ்டிஆர் வாழ்க எஸ்டிஆர் பாய் எஸ்டிஆர் ஃபிரண்ட்ஸ் பாய்